நீங்கள் இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இன்னும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய குவெரிஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ரைக்டாக இன்ஸ்டாகிராம் பேஜில் கேட்கலாம், கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் கிறிஸ்டெக் தமிழ், நான் உங்கள் கிரிஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்த்தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் பாஸ்வேர்ட் மறந்துட்டிங்கன்னா அது எப்படி நம்ம ரீசெட் பண்ணுறது. இதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக ரீசெட் பண்ண முடியும், ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் ரீசெட் பண்ணுறதா இருந்தால் உங்களுடைய ஃபேஸ்புக் வச்சு மட்டும் தான் உங்களால் ரீசெட் பண்ண முடியும். அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல்கான ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து த்ரீ டாட் ஆப்ஷனுக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுங்க. உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு முன்னே நம்ம இதை டச் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் போகும். அந்த மெயில் மூலிமா வந்து நம்மளால் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் மூலிமா தான் நம்மளை சேஞ்ச் பண்ண முடியும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணுறே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட் பாஸ்வேர்ட் கேட்குது. நமக்கு வந்து கரண்ட் பாஸ்வேர்ட் தெரியல அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக்கு வச்சு தான் லாகின் பண்ண முடியும். அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பரவாயில்ல, மேலே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு கீழே நியூ பாஸ்வேர்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் ரீ என்டர் நியூ பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பாஸ்வேர்டே தெரியலன்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ரீசெட் வித் ஃபேஸ்புக் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போதும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் வந்து ரீசெட் ஆகி உங்களுக்கு வந்து என்ன பாஸ்வேர்டுமோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஆல்ரெடி லாகின்ல இருக்கணும் உங்கள் டிவைஸில். அப்படி லாகின்ல இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கொண்டு வர முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ரைட்டாகவே நியூ பாஸ்வேர்ட் கேட்டுச்சு. இப்போ நான் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறதா ஈஸியாகவே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நான் வந்து இப்போ பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணலை. இதுவே உங்களுடைய மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் லாக் அவுட்ல இருந்துச்சுன்னா அதை வந்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. லாகின்ல இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். அப்படி லாக் அவுட் இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த பாஸ்வேர்ட் கொடுத்து என்டர் பண்ணி உள்ளே போனால் மட்டும் தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பாஸ்வேர்ட் வந்து ஈஸியாகவே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தகவலை கொடுக்க தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.